வணக்கம். நம்ம ஆன்மீகம் தமிழ் வைட்டி யூடியூப் சேனல்குள்ளே உங்கள் எல்லாரையும் வரவேற்கிறதுல எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷம். இறைவனோட ஆசிர்வாதம் எல்லாருக்கும் கிடைத்து எல்லாரும் நல்லா இருக்கலாம். நம்ம கஷ்டங்கள், பிரச்சனைகள், வேதனைகள், சோதனைகள் எதுவாக இருந்தாலும் இந்த ஒரு ப்ரொசீஜரை நம்ம ட்ரை பண்ணோனாலே போதும், வாராகி அன்னை கண்ணிமைக்கும் நேரத்தில் வந்து நம்மை காத்து ரட்சிப்பாள். அன்னை ஆதி பராசக்தி தாயாக வந்து நம் பிரச்சனை எதுவாக இருந்தாலும் தீர்த்து வைப்பாள் அப்படிங்கிறது உண்மை. இந்த ஒரு பூஜையை பஞ்சமி திதியில் மட்டும்தான் பண்ணணும் அப்படிங்கிறது கிடையாது. தினமுமே அன்னையை நினைத்து இதை நாம் செய்ய செய்ய நம் பிரச்சனை எதுவாக இருந்தாலும் நிச்சயமாக தீர்த்து நம்மை நல்ல வழியில் வாழ வைப்பாள் வாராகி அன்னை. அதை பற்றி தான் நம்ம இந்த பதிவில் பார்க்க போகிறோம். நீங்கள் இப்போ தான் நம்ம சேனலை புதுசாக பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிட்டீங்கன்னா எப்பப்பெல்லாம் நம்ம பயனுள்ள பதிவு போடுறோமோ அப்போ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். நீங்கள் வீடியோவை மிஸ் பண்ணாமல் பார்த்துடலாம். வாங்க இன்றைக்கான பதிவுக்குள்ளே போயிடலாம். நம்ம பிரச்சனை ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு விதமான பிரச்சனை இருக்கும். சொல்ல முடியாத பிரச்சனைன்னு பல பேருக்கு இருக்கும். வெளியில் சொன்னால் நமக்கு அவமானம் வந்து சேரும் அப்படின்னு பல பிரச்சனைகளில் மாட்டிக்கிட்டு இருக்கோம் நிறைய பேர். அப்படி பிரச்சனை எதுவாக இருந்தாலும் சப்த கன்னியர்களில் ஒருவராக போற்றப்படும் வாராகி அம்மனை வழிபட்டோனாலே போதும், தெய்வீக குணமும் விலங்கின் ஆற்றலும் கொண்டவளாக விளங்கும் அந்த வாராகி அன்னை, தாயை போன்ற இரக்கமும் தயால குணம் உடையவளாக இருக்கும் வாராகி அன்னை நம் பிரச்சனை எதுவாக இருந்தாலும் கண்ணிமைக்கும் நேரத்தில் காத்து ரட்சிப்பாள் அப்படிங்கிறது 100% உண்மை. அப்படி வாராகி அன்னையே நம்ம வீட்டிலேயே வழிபட்டு நம் பிரச்சனைகளை தீர்த்து கொள்ளலாம். வாராகி அம்மனை வழிபட நினைப்பவர்கள் மனதில் எந்த விதமான தீய எண்ணங்களும் இல்லாமல் இருக்கணும். முதல்ல அதை தான் அன்னை நம்மக்கிட்ட வேண்டிக்கிறாங்க. நம்ம மனதில் எந்த தீய எண்ணத்தையும் வைத்து கொள்ளாமல் நல்ல எண்ணத்தோடு அன்னைக்கிட்ட நம்ம வைக்க பிரார்த்தனை எதுவாக இருந்தாலும் 100% அது பலன் கிடைக்கும். அப்படி வாராகி அன்னையை வழிபடுவதற்கு பஞ்சமி திதிக்கு தான் வெயிட் பண்ணணும் அப்படிங்கிற அவசியம் இல்லை. தினமுமே மாலை வீட்டில் விளக்கேற்றும் பொழுது அல்ல காலையில் விளக்கேற்றும் பொழுது, நமக்கு எந்த நேரம் தகுந்த நேரமாக இருக்குமோ அப்படி வீட்டில் விளக்கேற்றும் பொழுது அன்னைக்காக ஒரு தனியாக தீபமேற்றி அந்த தீபத்தில் ஒரு 4 மிளகு, நம்ம சமையலுக்கு பயன்படுத்தப்படும் அந்த மிளகு ஒரு 4 எண்ணிக்கையில் அந்த மிளகு எடுத்து அந்த அகல் விளக்கில் தீபம் அந்த எண்ணெயிலேயே அந்த மிளகை போற்று அன்னைக்காக அந்த தீபத்தை ஏற்றிவிடலாம். அந்த தீப ஜோதியில் அன்னை வந்து அமர்வாங்க அப்படிங்கிற நம்பிக்கையோடு அந்த தீபத்தை ஏற்றி நம் பிரச்சனையை அன்னையிடம் சொல்லிவிடலாம். அன்னைக்கு பிடித்த நைவேத்தியமாக எதுவாக இருந்தாலும் அந்த நைவேத்தியத்தை அன்னையிடம் வைத்து நம் பிரார்த்தனையை சொல்லி அன்னைக்காக அந்த தீபத்தை ஏற்றி நாம் தினமுமே வழிபட்டோனா கண்ணிமைக்கும் நேரத்தில் நம் கஷ்டங்கள் பிரச்சனைகள் எதுவாக இருந்தாலும் தீர்த்து ரட்சிப்பாள் வாராகி அன்னை. இப்படி நம்ம வீட்டிலேயே அன்னையை நினைத்து இந்த மிளகு தீபத்தோடு ஏற்றி வைத்து அன்னையை வழிபட்டு நம் வாழ்வில் இருக்கும் பிரச்சனை எதுவாக இருந்தாலும் அந்த பிரச்சனையிலிருந்து மிக சுலபமாக வெளிப்படலாம், வெளிவந்து விடலாம், அன்னையின் பரிபூரண ஆசிர்வாதத்தை முழுமையாக பெற்றுக்கொள்ளலாம். இந்த பதிவு உங்களுக்கு பயனுள்ள பதிவாக இருக்கும்னு நான் நம்புகிறேன். நம்ம ஆன்மீகம் தமிழ் வைட்டி யூடியூப் சேனலில் நீங்கள் ரொம்ப ரொம்ப ஆதரவு கொடுத்துக்கிட்டு வரீங்க, எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷம். உங்கள் ஆதரவு மென்மேலும் எங்களுக்கு கிடைச்சிக்கிட்டே இருக்குங்கிற நம்பிக்கையோடு மீண்டும் ஒரு புதிய பதிவில் பார்க்கலாம். அதுவரை நன்றி, வணக்கம். ஓம் வாராகி தாயே போற்றி போற்றி.